யூடியூப் சேனல்லாம் அவரை பற்றி தவறான செய்தி, எங்களுக்கெல்லாம் வந்து மனசு உளைச்சல் ஏற்படுற அளவுக்கு செய்தி. அப்படி இருந்தும் என்ன பண்ணாங்க, அண்ணி சரி இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டியது சொல்லி தான் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சோடனே திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன ஒன்று, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்கா, இப்போ பேச முடியல, நடக்க முடியல. 2 liters Sunland oil வாங்கினா 18 rupees மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். கேப்டனால நடக்க முடியாது, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நீண்ட நாளாவே தெரியும். ஏன் அந்த திரையை போட்டு மறைக்கணும்? 2005 பிறகு தொடர்ந்து எல்லா ஊருக்கும் அவர் கூட நான் போகிறேன். எனக்கே ஓரளவுக்கு உடம்பு பாதிப்பு, இடுப்பு வலி, கால் வலி வருது. அப்போ அவர் வயசானவருக்கு வரதானே செய்யும், அது ஒரு இயல்பு தானே. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கலைஞர் ரொம்ப லேட்டாக தானே வீல் சேர்ல உட்காந்தாரு, இவர் இவ்வளோ சீக்கிரமாக உட்காந்துட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் அவர் மேலே மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அவர் தினமும் குடிப்பாரு, இந்த மாதிரியான விமர்சனம். சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிடாதாலும் அந்த அம்மாவே சாப்பிட்டவங்க தான். மேடைக்கு வரும்போதே அவர் வந்து குடிச்சிட்டு தான் வருவார், அந்த மாதிரியான விமர்சனங்களும் அவர் மேலே வைக்கப்பட்டு. 100 சொல்கிறேங்க, தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், அதில் பழக்கமே கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்காங்க, இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே அவர் மட்டும் நல்லா இருந்திருந்தா இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரே அவங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொருளாளராக இருந்தாங்க, இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்க. ஒரு அன்னைக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் கம்பல் பண்ணதால் தான் இப்போ அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. உடல்நிலை சரியில்லாமலும் அவர் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது நீங்கள் வந்து திடீர்னு பார்க்கறதால உங்களுக்கு அந்த மனசு கஷ்டம் தரலாம். வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் எப்படி இருக்காரு அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் எல்லாருமே கேப்டனை பார்த்தாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அவர் வந்து எப்போதும் நாங்கள் ஒரு 6 ஒரு பிளான் பண்ணி தான் இருந்தோம், பொதுக்குழு செயற்குழு நடத்தணும்னு சொல்லிட்டு. அது ஆகஸ்ட் மாதம்ன்றது அவர் பிறந்தநாள் வந்துச்சு. அப்புறம் உட்கட்சி தேர்தலில் தொடர்ந்து கொஞ்சம் சில இதெல்லாம் நடத்தணும்னு நடத்தி முடித்தோம். திடீர்னு பார்த்தா கேப்டனுக்கு ஒரு சின்ன உடல்நலக்குறைவு. எப்போதுமே பார்க்குற மியாட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். பார்த்தோன்னா அங்கே செக் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் சளி சேர்ந்துருக்கு, அதனால் கொஞ்சம் 2-3 இங்கே ரெஸ்ட் எடுத்து இப்படி போனால் நல்லதுன்னு சொல்லி சொன்னோம். சரி, நாங்களாம் அவருடைய உடல்நல கருதி நாங்கள் அனுபவித்தோம். உடனே இந்த ஊடகத்தில் செய்தியில் வந்து பயன்படுத்தி தவறான செய்தியை பரப்பி அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, சுவாச காற்று வச்சுருக்காங்க இப்படிலாம் பார்ப்பினாங்க. சரி, அதுக்கு அன்னியார் அவர்களும் சரி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு வீடியோ பதிவு பண்ணி வீடியோவும் போட்டாங்க. தலைமை கழகம் சார்பாக ஒரு கடிதமும் அனுப்பியாச்சு, எல்லாம் பண்ணாங்க. அதையும் எது ஏற்றுக்கொள்ளாமல் திடீர்னு மறுநாள் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லாம் அவரை பற்றி தவறான செய்தி, எங்களுக்கெல்லாம் வந்து மனசு உளைச்சல் ஏற்படுற அளவுக்கு செய்தி. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கிற அத்தனை தொண்டர்களும் என் இடத்துல தொடர்பு கொண்டு என்னாச்சு கேப்டன் எப்படி ஆச்சுன்னா என்னத்தை கைபேசியில் பேசினாங்க. எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம், சங்கடம் தான். அப்படி இருந்தும் என்ன பண்ணாங்க, அண்ணி சரி இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டியது சொல்லி தான் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு 2 முடிஞ்சோடனே திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதிகமாக வந்து தவறான செய்தியை பரப்புனது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் தான். ஊடகங்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அது புதிய தலைமையாகட்டும், தந்தியாக இருக்கட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், நியூஸ் 8 ஆகட்டும், இல்லை நியூஸ் தமிழ் ஆகட்டும், எல்லாருமே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவேன், அதுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் சரியாக நின்று விட்ருவோம். ஆனால் அந்த யூடியூப் சேனல் தான் அதிகமாக இருந்தது. சரி, இதை முடிவு கட்டுக்கு கொண்டு வரணும்னா அப்போ நான் சீக்கிரமாக இந்த பொதுக்குழு செயற்குழு நடத்தினா தான் கேப்டன் அழைச்சிட்டு வர முடியும். ஏன்னா பாரு, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் நாங்கள் ஒரு 2 நாளில் ஒரு 3 நாளுக்குள்ளே செயற்குழு பொதுக்குழு அறிவித்து பொதுக்குழுல செயற்குழுல தலைவரை கூட்டின்னு வந்தோம். தலைவர் நல்லாவே இருந்தார். அவர் என்ன ஒன்று, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்கா, இப்போ பேச முடியல, நடக்க முடியல. அதனால தான் அவருக்கு வந்து நாங்கள் வீல் சேரில் உட்காந்துருந்தோம். அவருடைய உடம்பு நல குறைவால் அவருக்கு வயசும் ஆகி போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 71 அவருக்கு அந்த நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, அந்த சிரமத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வீல் சேரில் உட்கார வச்சு நான் கூட்டிகிட்டு வரோம். இது வந்து எல்லா அரசியல் தலைவரும் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனால் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வெள்ளத்திரையை போட்டு மறைச்சி கொண்டு வரல இல்லை சார்? சார், அது வெள்ளத்திரையிலாம் அங்கே ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன் தான் இருந்துச்சு, புரியுதுங்களா? ஏன் கேப்டனால் நடக்க முடியாது, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நீண்ட நாளாகவே தெரியும். ஏன்னா கடந்த 1 வருடமாக எல்லாருமே ஒரு மனக்கசப்போடு தான் கேப்டன் அவர்கள் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த திரை போட்டு மறைக்கணும்? இந்த திரை போட்டு மறைக்கிறதுக்கோசம் நாங்கள் செய்யலை. அது நம்ம அந்த படிக்கட்டிலேருந்து எடுக்கும்போதே நிறைய பேர் அங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க.
அது நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மேடையில் வரும்போது தான் நம்ம டிவிலையும் எல்லா டிவிலையும் பார்க்கணும் போகலன்னு தான் நாங்கள் ஒரு பார்த்தது தவிர நாங்கள் அதை திரையை போட்டு மறைச்சி வர கொண்டு வரலாம். அதாவது இப்போ இங்கே கூட தான் பிறந்த நாளை கொண்டு வந்தோம், திரையெல்லாம் எதுவும் போடவில்லையே. அந்த இடம் அந்த மாதிரி அமைப்பாக இருந்துச்சு, அதனால தான் திரையை போட்டது தவிர இல்லைன்னா திரையை போட அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ படிக்கட்டிலேருந்து அவர் கொண்டு வரும்போது அந்த அந்த இடத்துல தெரியக்கூடாது. ஆமாம் ஆமாம். கேப்டனுடைய உடல்நிலையை பற்றி பேசணும். ஸோ கேப்டன் கடைசியாக எப்போ சார் பேசினார்? பேசியிருக்கு வந்து 2019-20 இருக்குங்க, ஒரு மூணு வருஷம் ஆகிப்போச்சு அவர் பேசி. அப்போலாம் எங்கள் டெய்லி அந்த ஆஃபீஸ்க்கு இங்கே தான் வருவார், இங்கே தான் உட்கார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 2018 வரலும் மேலே தான் ரூம் அவருக்கு, மேலே தான் படி ஏறுவார், அங்கே தான் உட்காருவார். அங்கேருந்து எல்லாரையும் பார்ப்பார், என்ன விஷயம் பேசுவார், யார் யார் சந்திக்கிறாங்களோ எல்லாரும் வந்து சந்திப்பாங்க. நாங்கள் தலைமை கண்டு நிர்வகிக்கிறோம், வெளியிலேருந்து மாவட்ட செயலாளர்களோ இல்லை ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், பகுதி செயலாளர் யாருனா ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு நான் மெட்ராஸுக்கு வந்தேன் தலைவரை பார்க்கணும்னு வருவாங்க. அப்படிலாம் வந்து எல்லாரும் பார்க்க தான் இருந்தார், யாரும் பார்க்காம அனுப்ப மாட்டார். அவர் மட்டும் எங்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் பேசணும்னு சொன்னால் முதல்ல அனுமதி கேட்கணும், வந்தாங்கன்னா வர சொல்லுங்கள், ஆஃபீஸை பார்க்க சொல்லலாம், வந்தால் சாப்பிட்டு போக சொல்லுங்கள். இப்படி தான் எங்கிட்ட ஒரு தகவலை சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு பார்த்தாரு. வர எந்த விஷயம் ஆகி போச்சுங்க, ஒரு 2-3 வருஷம் இருக்கும். கடைசியாக பேசியிருந்தாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலை தான் நீங்கள் சொல்கிறீங்க, வெறும் சளினால தான் நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கடைசியாக பேசினப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சு? ஏன் திடீர்னு இப்படி பேச முடியாமல் நடக்க முடியாமல் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இல்லை அதுதான் உண்மையிலே வந்து சொல்ல முடியும்னா, திரைத்துலகில் பார்த்தீங்கன்னா இப்போ கமலும் ரஜினி இருந்தாங்க வச்சுங்க, ஒரு படத்துக்கு வந்து இடைவெளி வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம், ரஜினிலாம் பார்த்தா 2 வருஷம் கூட விட்டுருக்காரு, நிறைய படம் அது எங்களை எல்லாம் தெரியும். கமலும் 6 மாதம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணத்துக்கு போய் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க போவாங்க வருவாங்க. ஆனால் கேப்டனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓய்வுன்றதே கிடையவே கிடையாது. இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்ருக்கோம், அங்கே ரீரெக்கார்டிங் நடக்கணும், எடிட்டிங் நடக்கணும், டப்பிங் நடக்கணும், எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு படத்தை பூஜை போட்டுருவார். அதே போல் அவருக்கு என்ன வந்து ஃப்ளைட்டில் அதிகமாக போகவே மாட்டாங்க. இங்கே இருக்கிற மதுரைக்கு ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், கார் தான் அவர். அந்த காரில் கூட எதுக்கு அவருக்கு அந்த காரில் போகிறாங்கன்னா கூட ஒரு 4 பேர் கூட்டுன்னு போய் நல்லா ஜாலியாக சிரிச்சின்னு பேசின்னு போகலாம். எல்லா விஷயத்தையும் பேசுவார், திரையுலக விஷயத்தையும் பேசுவார், அரசியலையும் பேசுவார், நம்ம கட்சியுடைய விஷயம் பேசுவார், மன்றமாக இருக்கும் மன்ற விஷயத்தையும் பேசுவார், எல்லாம் அப்படியே அவர் பழகப்பட்டவர். அது உடம்பொழி வருது காரணமோ அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2005 பிறகு தொடர்ந்து எல்லா ஊருக்கும் அவர் கூட நான் போகிறேன். இப்போ எனக்கே ஓரளவுக்கு உடம்பு பாதிப்பு, இடுப்பு வலி, கால் வலி வருது. அப்போ அவர் வயசானவருக்கு வரதெல்லாம் செய்யும், அது ஒரு இயல்பு தானே. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உடனே எப்படி அவருக்கு நடக்க முடியாத மாதிரி பேச முடியாத மாதிரி இவ்வளோ சிவியராக அட்டாக் ஆனதுக்கான? இல்லை உடனே கிடையாதுங்க, அதுதான் வந்து ஒரு காரணம் இருக்குதுங்க. அவர் 2015 சிங்கப்பூரில் போய் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தார். அப்போது சின்ன இது ஏதோ என்ன என்ன நடந்தது ஏது நடந்தது யாருக்கு தெரியாது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய் இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக 2015 போயிட்டு வரும்போது அதுக்கப்புறமா பேசினாரு. என்ன சிகிச்சை ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ ஒரு பொங்கல் விழா வந்தார், பேசினார். அப்போது அதுக்கப்புறம் 2016 தேர்தலுக்கு எல்லா இடத்துலையும் போனார். 2019 வரலாம் தேர்தலுக்கு போனார். 2014 தான் அவருக்கு சின்ன ஒரு டிராப் வந்துச்சு, அப்போ தான் அந்த நடக்கிற இது வந்துச்சு. அது படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் ஸோ உங்களுக்கு கேப்டன் எந்த அளவுக்கு நெருக்கம் சார்? நான் தொடர்ந்து ஒரு 40-41 வருஷமாக அவர் கூட இருக்கிறேங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறோம், இல்லை அதிகமாக தொடர்பில் நேரடியாக இருக்குது. அதுக்கு காரணம் நான் சென்னை, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஈரோடு இருக்கும், சேலம் இருக்கும், மதுரை இருக்கும், கடலூர் இருக்கும், விழுப்புரம் இருக்கும், கோயம்புத்தூர் இருக்கும், திருப்பூர் அப்படி வரவங்களாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ தான் வருவாங்க சென்னைக்கு ஒரு மன்றமாக இருக்கும்போது. நான் அப்படி கிடையாது, நான் ஒரு லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக அங்கே போகலாம், அங்கே போவேன். 6 மணிக்கு போனோன்னா நைட்டு 9-10 மணி தான் வரும். ஸோ அப்போ ஒருவர் பார்ப்பேன், பேசுவேன். எங்கள் பொதுச்சில் ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட பேசினிருப்போம், ஆஷா இப்ராம் ராவத் இருப்பார் அவர்கிட்ட பேசினிருப்போம், அப்புறம் அந்த சினிமா நண்பர் எல்லாமே அங்கே இருப்பாங்க, ராஜா பகத்தூர் இருப்பாங்க, நாங்கள் அப்படி பேசி பேசி. அதே மாதிரி நாத்திகமான அவர் கண்டிப்பாக வந்து ராஜா பகத்தூர் வந்துடுவார், தலைவர் நாங்கள் பார்த்துருவோம், பார்க்காம இருக்க மாட்டோம். அப்படி தான் அப்போ உங்களுக்கு பழக்கம்? ஆமாம், 40 வருஷமா. வெளியூர்ல இருந்து மாவட்ட தலைவர் வந்தாங்கன்னா அவங்க தலைவரை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், எங்க ஷூட்டிங் இது பாரு, இடம்லாம் கேட்டு வச்சுருவாரு, அவங்க கூட்டின்னு போயின்னு சொல்லுவாங்க, நான் அப்போ கூட்டின்னு போவேன். அப்படி அடிக்கடி தொடர்பு வச்சுக்குவேன். திடீர்னு பொள்ளாச்சி ஷூட்டிங் இருந்துச்சுன்னா
எங்களுக்கு டைம் இருந்தால் சரி அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி ஷூட்டிங் போவோம். அவர் எங்களுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு கொடுத்துருவாரு, பக்கத்தில் ரூமே போட்டு கொடுத்துருவாரு. டெய்லி காலையில் ஷூட்டிங் போவோம், அங்கே டிஃபன் சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம், நைட்டு வந்து எங்கள் ரூமில் வந்து சாப்பாடு. அப்படிலாம் எனக்கு வந்து நெருக்கமாக அதிகமாக பழக்கமானது காரணம் சினிமா துறையிலே அதிகமாக பழக்கமாகிடுச்சு. அதன் பிறகு அவர் திருமணத்துக்கு எங்கே போனாலும் அவர் மாவட்ட தலைவருக்கு இல்லை ஒரு முக்கியமான நிர்வாகிக்கெல்லாம் தேதி கொடுப்பார். சினிமா இந்த 2000s அதிகமாக கொடுத்தார். அதில் வந்து தொடர்ந்து நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஏன்னா இப்போ நடிப்பு கடந்து அரசியல் கடந்து கேப்டன் அப்படின்னா எல்லாருக்குமே உதவுவார் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல உள்ளம் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உதவுவார்னு சொல்லுவாங்களே. ஸோ அவர் உதவி யாராவது அவரை பிளெஸ் பண்ணி இல்லை ரொம்ப அழுது அவரை பாராட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு முறை டைரக்டர் நான் ராமநாராயணன் சொல்லிட்டு இறந்தார். அவருடைய டெத்துக்கு நான் போகிறோம், அவர் கூட நடந்து தான் போகிறேன். சரி போய் அவர் மலர்கள் எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு வந்து அவங்க அண்ணன் அழகாக பண்ண வச்சுருக்காரு. அவங்கள்ட்ட உட்காந்து அப்படி பேசியிருக்காங்க. பேசும்போது அப்போ அந்த துணை நடிகர்லாம் வந்து பார்த்து பார்த்துட்டு வரும்போது தலைவரை வந்து பார்த்தாங்க. தலைவர் பார்த்து வணக்கினார், எப்படிமா இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கிறேன்பா, எங்கேப்பா நீ நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது எங்களை மாதம் மாதம் எங்களுக்கு மருந்துக்கு செலவு கொடுத்த, இப்போ அந்த மருந்துக்கெலாம் செலவு கொடுக்க ஆளே இல்லைங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சம்பவம். அதே போல் வந்து பொதுமக்கள் எங்கே எங்கே பார்த்தாலும் அந்த தாய்மார்கிட்ட வர வார்த்தை வந்து நீ என்னப்பா நீ தர்மவசம் நீ புண்ணியம் பண்ணியிருக்கிற நீ நம்ம மகராசன் நீ நல்லா இருக்கணும் தான் எவ்வளோ பேர் வாழ்த்துவாங்க. இதில் அதிகமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வாழ்த்துவாங்கன்னா அந்தளவுக்கு உதவி செஞ்சுருக்கார். குறிப்பாக சொல்லப்போனது பார்த்தீங்கன்னா ஒரு 87-88 இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கேப்டன் வந்து ராஜா பகத் தெரு வந்துடுவார். அப்போ வந்து சென்னையில் இருக்கிற வாசி தான், குறிப்பாக புளியாந்தோப்பு மயிலாப்பூர் அண்ணா நகர் அந்த சைடு வந்து ஜாபர்காட்பேட்டை சைதாப்பேட்டை எழும்பூர் இப்படி இருக்கிற மக்கள் வந்து லேடிஸ் யாருன்னா பார்த்திங்கன்னா இந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க, இட்லி கடை வச்சுருக்கிறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மூணு பேரும் வந்து கம்பல்சரி அங்கே வந்துடுவாங்க. அது எப்படி வருவாங்கன்னா அவங்களா வரமாட்டாங்க. எங்கள் மன்றம் இருக்குல்ல, இப்போ இந்த தெருவில் இந்த மன்றம் இருக்குது, இந்த இந்த அம்மாவுக்கு உதவி தேவைனா இந்த மன்றத்தில் இருக்கிறவங்க கடிதம் கொடுத்தா தான் அங்கே ஓகே ஆகும். ஸோ அந்தமாரி வரும்போது ஒரு ஒருவருக்கும் கடிதத்தை வாங்கி பார்த்து யார் லெட்ரு எதுன்னு பார்த்துட்டு சரி கொடுக்கலாமல் பக்கத்தில் வந்து கேட்பார் ஆள் ஆமாம் கொடுக்கும். அப்போ அவங்களுக்குலாம் அப்போ வந்து 300-500 பெரிய விஷயம். 88-89 இன்றைக்கி ஒரு 10,000 மதிப்பு அது. அன்றைக்கி அந்த 300 அவங்க அந்த தொழில் நடத்தலாம், வேறு இட்லி கடை வைக்கலாம், பூ வியாபாரம் பண்ணலாம், காய் வியாபாரம் பண்ணலாம், மீன் கடை அது அதுமாரி பண்ண அந்தமாரி அதிகமாக கொடுத்தது நான் கண்ணு கூடாமல் வாரம் நான் பார்த்துருக்கேன். அப்போ இத்தனை பேருக்கு உதவி பண்ணி எல்லாருடைய ஒரு வாழ்த்து எல்லாமே அவருக்கு இருந்தும் கூட இன்றைக்கி அவர் இப்படி உட்கார்ந்தபடியாக பேச முடியாமல் இருக்கிறது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? அது காரணம் நாங்கள் தெய்வத்தை தான் நினைக்கிறோம். இல்லை உண்மையிலே வந்து அவருடைய உழைப்பும் ஒரு காரணம், ஏன்னா அவர் ஓய்வு இல்லாமல் போனதுக்கும் ஒரு காரணம். இன்றைக்கி அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஒரே மாட்டிச்சு. ஆனால் எல்லாருமே கம்பேர் பண்ணுறாங்களே, கலைஞர் உழைக்கலையா இவ்வளோ உழைச்சாரு, இவரும் அதே மாதிரி தானே உழைச்சார். ஆனால் கலைஞருக்கு இருக்க வயசுக்கும் இவருக்கு இருக்க வயசுக்கும் கலைஞர் ரொம்ப லேட்டாக தானே வீல் சேரில் உட்காந்தார், இவர் இவ்வளோ சீக்கிரமாக உட்காந்துட்டாரு அப்படின்னு. கரெக்டு. ஆனால் கலைஞரை பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரெயினில் தான் போவார், அவர் காரில் அவ்வளோ போனது கிடையாது. ஃப்ளைட்டை மட்டும் அவர் போகவே மாட்டார், எங்கே போனாலும் ட்ரெயின் தான். இவர் அப்படி கிடையாது, ட்ரெயினில் கூட ஏறமாட்டார், காரு தான். அதேமாரி பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாடு முழுதாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி 385 ஒன்றியம், அந்த 385 ஒன்றியத்திலும் தலைவர் பேசியிருக்கார். கலைஞரெல்லாம் அப்படி பேசிக்கிட்டார். அவெல்லாம் ஒரு பீரியடு எப்போ சொல்கிறீங்களா, நீங்கள் 57-67 ஆட்சி வரவரெல்லாம் உழைச்சாங்க போனாங்க, அதன் பிறகு போல. ஆனால் இவர் அப்படி கிடையாது, சினிமா துறையில் 80s தொடர்ந்து கார் 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 அவர்கள்லாம் அப்போல்லாம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கோபியில் ஷூட்டிருந்தோம், மறுநாள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். நைட்டோடு நைட் ஏறி படுத்துக்குவார், ஒரு தலைகாணம் வச்சுக்குவார், டிரைவரை ட்ரெஸ் சொல்லுவார் பார்த்து ஓட்டுறானார். அவர் நேராக ஓட்டி வந்து சென்னையில் விடுவாப்பில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி டக்குனு ஷூட்டிங் வருவார். டிரைவரை மட்டும் நீ போய் படுத்துக்கணுவார். திடீர்னு சொல்ல முடியாது, 2 பார்த்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஷூட்டிங் இருக்கும், இங்கேருந்து மதுரையில் காரில் போவார். இப்படி வந்து அவருக்கு காரில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்குவார் வச்சிங்களேன். அதனால தான் அவருக்கு அந்தமாரி சுற்றி போனதால தான் அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை. இவ்வளோ நம்ம பாராட்டி பேசினாலும் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இன்றைக்குமே வந்து அழியாமல் இருக்குல்ல சார். குறிப்பாக அரசியல்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அவர் மேலே மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அவர் தினமும் குடிப்பார் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அது நிறைய பத்திரிகைகள்லாம் கூட வந்துச்சு. அதை பற்றி உங்களுடைய பார்வை சார். சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிடாதால் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த அம்மாவே சாப்பிட்டவங்க தான். சரி, சினிமாவில் வந்து நடிகராக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், இல்லை டெக்னீஷியனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், நடன கலைஞராகட்டும், யாருமே வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்கு. காலையில் 6 ஷூட்டிங்கன்னா கரெக்டாக 6 அங்கே இருப்பாங்க,
ஏழு மணி எட்டு மணி வரையில் இரு வந்து முடிஜிச்சா நேராக வரும், ரூமுக்குறோம், அவங்க என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற இயக்கம் தான். ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா இருந்தது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2009 அவர் நிறுத்திட்டார். அது வந்து ரொம்ப பீக்கில் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் அவருடைய ஸ்பீச்சுக்காகவே நிறைய மக்கள் வருவாங்க. அப்போதுலேருந்தே ஒரு ஒரு ஃபாலோவிங் அவருக்கு இருந்தது. மேடைக்கு வரும்போதே அவர் வந்து குடிச்சிட்டு தான் வருவார், அந்த மாதிரியான விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. நூற்றுக்கு நூறு சொல்கிறேங்க, அது தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், அந்தமாதிரி பழக்கமே கிடையாது. அவர் என்றைக்குமே வந்து ரூமில் பண்ணுவார் தவிர வெளியே உலகத்தில் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. இது வந்து நான் இவர்கள் மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த நடிகர் எவ்வளோ பேர் நானும் பார்த்தேன், அந்தமாரி பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அரசியலாக விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க தவிர அவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 100% 200% மாரி கிடையாது. ஏன்னா நாங்கள் போனாவே எங்களுக்கு மறிப்பார், தெரியக்கூடாது நினைக்கிறாள் மனுஷன், அவர் எப்படி பப்ளிக்காக போய் வருவார், அந்த மாதிரி மனுஷன். இந்த நேரம் அவருக்கு உடல்நிலை சீராக இருந்திருந்தா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அவர் என்ன மாதிரி ஒரு புள்ளியாக நின்றுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருக்காங்க, இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லை இருந்தாலும் இருக்கட்டும், உண்மையிலே அவர் மட்டும் நல்லா இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சரே அவர் தான். இதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை, திரையுலகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுதாக ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆக வேண்டியது கேப்டன் தானே எல்லாரும் சொல்கிறாங்க தவிர கண்டிப்பாக ஆயிருப்பார். அவருடைய உடல்நிலை காரணத்தால் தான் இப்போ ஆக முடியும். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக, புதிய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நீங்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? திடீர்னு ஏன் பொதுச் செயலாளராக அறிவிக்கணும்? எதுக்கு வந்து அந்த இடத்துல கேப்டன் அவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்? அவருடைய உடல்நிலை சரியில்லைன்னு தெரியுது, ஏன் அவரை சிரமப்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை இல்லை அதில் இப்போ அவங்க அவங்கள வந்து ஒரு திருமண விழாக்கு மட்டும் அவரை கூட்டிட்டு போகல. இப்போ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியோ துணைவியோ எந்த திருமணத்துக்கு போகணுமோ கூட போ அழைச்சிட்டு போவாங்க, அரசியல் ரீதியாக எந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட மாட்டாங்க. ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது, முதல் முதல் கட்சி ஆரம்பித்தவனே, முதல் முதல் மாநாடு நடத்தி முடிஞ்சவனே, அவர் ஃபஸ்ட்டு தேர்தலில் விருதாசலத்தில் நிற்கிறார். கேப்டன் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிறார். ஆனால் அவருக்கு வேட்பாளர், அவரும் வேட்பாளர் தான், அவருக்கு பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அவருக்கு பிரச்சாரம் செஞ்சது அண்ணி. ஸோ அந்த பிரச்சாரம் வந்து எடுபட்டது எல்லா நம்ம தொண்டர் மக்கத்துலேயும் அண்ணி நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்கன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நிகழ்ச்சியும் தேர்தலில் வெற்றியும் பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க, வெற்றி அடித்தாங்க. அதன் பிறகு அவங்க எல்லா மீட்டிங்க்கும், கேப்டன் இருக்கிற மீட்டிங்க்கு அவங்க எல்லாமே மீட்டிங்கில், அதே மாதிரி நாங்கள் மக்களுக்காக மக்கள் பணின்னு சொல்லிட்டு 36 மாவட்டத்துக்கு பண்ணோம். 36 மாவட்டத்துக்கு அவங்க கூடயே வந்து பண்ணாங்க. அதனால் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இது எங்களுடைய தொண்டர் இடத்துலேயே மக்கள் இடத்துலேயே நினச்சி ஒரு நிர்பந்தம் நாங்கள் தான் பண்ணோம், தலைவர் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2016 காரைக்குடியில் பொதுக்குழு செயற்படுது, அங்கேயே அவங்கள நியமிங்க நியமின்னு எல்லாரும் தான் சொல்கிறோம், சொல்லலை. தலைவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா முடிவு தான். இவர் நீங்கள் சொல்கிற நாங்கள் சொல்ல அதெல்லாம் கேட்க மாட்டார், எனக்கு தெரியும் சொல்லி எப்படி சொன்னார். 2018 கரெக்டாக அவருக்கு கழக பொருளாளர் கொடுத்தாங்க. அதன் பிறகு தலைவருடைய உடல்நிலையும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, சரி நாளைக்கு எனக்கு ஒரு கட்சியை வழி நடத்தணும், நாளைக்கு எல்லா இடத்துக்கும் போகணும், சரி எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட்னா கையெழுத்து போடணும். ஸோ எல்லா இடத்துலையும் தலைவர் வர வைக்க முடியாது. தலைவர் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறுவன தலைவர் தான். அப்போ இருந்து பொதுச்சாளர் யாருன்னா சோ ராமகிருஷ்ணன் தான். அவர் மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை நாங்கள் யார்கிட்டையுமே கொடுக்கல. சரி அதுக்கப்புறம் அன்னைக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் கம்பல் பண்ணதால் தான் இப்போ அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இது நல்லத விஷயந்தான், கட்சிக்கு ஒரு வளர்ச்சி விஷயந்தான். ஏன்னா இப்போ நம்ம தொண்டர்களும் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்வாங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அன்னிக்கிட்ட வந்து சொல்லலாம் செய்யலாம். நாளைக்கு ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனைனா ஒரு டக்குனு அன்னியை கூப்பிட்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இப்போ கேப்டன் கூப்பிட முடியாதுன்ற நிலைமை ஆகிப்பட்டிருக்கும்போது சரி அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு தானே ஆகணும் எல்லா கட்சியிலும். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் கலைஞர் தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர் செயல் தேர்வு இல்லையா, அதெல்லாம் ஒரு இயல்பு தான், அதெல்லாம் தப்புன்றது கிடையாது. காலத்தின் சூழலை அவங்க கட்சிக்கு பொதுச்செயலாளராக வரணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தொண்டர்கள் அனைவருடைய விருப்பத்தில் தான் வந்திருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய தொண்டரோட விருப்பம் தான். இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி கேப்டன் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு வாட்டி இதை சொல்லியிருக்காரா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வரணும் அப்படின்னு? இல்லை நாங்கள் முதல் முதல்ல கேட்கும்போது அவங்களுக்கு பொதுச்சாரன்னு நாங்கள் கேட்கல, பொறுப்பு போடணும்னு சொன்னோம். பொறுப்பு போடணும், எல்லாத்துக்கும் பங்கெடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வராங்க போகிறாங்க, அதனால் ஒரு பொறுப்பு போடணும்னு சொன்னால் சரி எனக்கு தெரியும் எப்போ போடணும்னு சொல்லி போடணும்னு சொல்லி போட்டார். இப்போ வந்து கொஞ்சம் காலத்துக்கு கட்டாயமாகுது, அவரால் எதுவுமே நம்மளுக்கு கூட முடியல வர முடியலன்றது சரி பொதுச் செயலாளர் தேவை. இப்போ நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை போகணும், நாளைக்கு டெல்லியில் ஏதோ ஒரு விசேஷம் தான் போகணும்,
நாளைக்கு இது நம்ம கட்சியுடைய விசேஷத்துக்கு எல்லாத்தையும் போகணும் வரணும்னா ஒரு பொறுப்பு இருந்தால் தான் நாளைக்கு மீடியாவும் கொஞ்சம் மதிப்பாங்க. இப்போது கேப்டன் அறிக்கை கொடுத்தா எல்லோரும் போடுவாங்க, ஆனால் பொருளாளர் அன்னியாக இருந்து கொடுத்தா போட மாட்டாங்க. ஆனால் இப்போ பொதுச்சாரம் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. நாளைக்கு இவங்க இவங்க லெட்டர் பேட்டில் எந்த ஒரு செய்தியும் போட்டாலும் போட போகிறாங்க. அது தலைவர் பேரில் கொடுத்தாலும் சரி, இல்லை அன்னி பேரில் கொடுத்தாலும் எல்லாரும் ஓகே. எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்வை வந்து நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விவாதமாக போச்சு, தொடர்ந்து மீடியாக்களும் பிஸியாக இருந்தாங்க, அண்ட் அது நிறைய விமர்சனங்களும் தொடர்ந்து அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் மேலே அதிகமாக வைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. இல்லை அது வந்து சம்பவம் நடந்தது வந்து அந்த அம்மாவால் சம்பவம் நடக்கலை. ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே உட்காந்துருந்தேன், கேள்வி கேட்டோம், பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா பதில் சொல்லுவோம், கேப்டன் பதில் சொல்ல பின்னாடி இருக்கிற சின்னசாமி ஒரு எம்எல்ஏ கோயம்புத்தூர்கார் அவர் தவறான வார்த்தையை விட்டார். இப்போ எதற்கு இருந்த வைத்தியலிங்கமோ எடப்பாடியோ ஓபிஎஸ்லாம் உட்காருங்க 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 தான் சொன்னான் தவிர அவர் வந்து தவறான வார்த்தை விட்டார். அது என் தலைவருக்கு மட்டும் ஒன்றுன்னு சொல்கிறேன், ஏன்னா டைலாக் கேட்டு 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 காது சார்ஃபு உங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிறாமே பேசியிருப்பார், அவர் என்ன பேசுகிறேன் கரெக்டாக கண்டுபிடிப்பார். அந்த விட எஃபெக்ட் தான் தெரிஞ்சவன தான் கோவம் வந்து எழுந்து எப்பினார். அதன் பிறகு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அம்மா மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதை தான், அந்த அம்மாவும் தலைவர் மேலே நல்லா மரியாதை வச்சுருந்தாங்க. கேப்டனை வந்து குடும்பத்தோடு வீட்டுக்கு வாங்கலாம் கூப்பிட்டாங்க. அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஜெயிச்சோடனே தாஜ் ஹோட்டலில் லஞ்சுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்கினாங்க. ஓபிஎஸ் வாசலில் நிற்கிறாரு, என்னென்ன நினைக்கிறீங்க, இல்லைண்ணா அம்மா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் போங்கண்ணா நான் வரேன். ஐயோயோ நீங்கள் இல்லாமல் நான் போனால் ஏன் மந்திரி பதவியை போட வாங்கினு அப்படி போனேன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷோ உட்காந்துக்கிறாரு, மிஸ்டர் விஜய் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னாங்க. இந்த சைடு மோடி, இன்னொருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாம் உட்காந்து நல்லா பேசி சிச்சுதான் பேசு. அவர் மேலே வந்து நல்ல மரியாதை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று, இந்த ஹியூமன் ரைட்ஸ் தலைவர் ஒருத்தர் போடுவாங்க, அதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவருடைய கையெழுத்தும் தேவை. இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சி எதிர்கட்சி இருந்தால் கேட்க மாட்டாங்க, கேப்டன் கூட்டணி கட்சின்னு போது கேட்டாங்க. கேப்டன் நேராக போனார், நானும் கூட தான் போனேன், ஃபைல் எடுத்து காமிச்சு போட்டாங்க, கையெழுத்து போட்டார். விஷய விஜய் என்ன படிக்காமே போடுறீங்கன்னாரு, எனக்கு இது தேவையில்லை, நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கையெழுத்து போட்டோம். அது வந்து மேடம் அவருக்கும் அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மேடம், தப்பே கிடையாது மேடம். இது சூழ்நிலை அவரை பிரிக்கணும்னு சொல்லி அதிமுகலேயே சரி செஞ்சு பிரிச்சது தான் பிரிஞ்சது தான். அந்த அம்மாவால் பிரியல, சரி சண்டை வரும்போது அந்த அம்மாவும் கொஞ்சம் வீராப்பா பேசிட்டாங்க சொல்லி பேசிட்டாங்க, அவ்வளோதான் வரணும். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமையாக அவங்கள தங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இதில் ஒரு சின்ன சூழ்ச்சி இருக்குமோ, ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு போய் பார்க்குறதா இருக்கட்டும், ஆசி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள புகழ்ந்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுதலை சார், கேள்வியே எழுதலை சார். நேற்று நடந்த சம்பவம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அண்ணா சமாதி தான் போகணும்னு அண்ணி சொன்னாங்க. அண்ணா சமாதி அப்படியே கலைஞர் பின்னாடி, ஏன்னா அண்ணா வந்து முதலமைச்சினார், அப்புறம் காமராஜ் அந்த சைடாக இருக்க, அப்புறமா போய்க்கலாம். நான் எங்களுக்கு திருமணத்தை நடித்து வச்சு ஒரு கலைஞர் கருணாநிதி தான், அதனால் அங்கே தான் போகணும்னு சொன்னோம். நாங்கள் போய் இறங்கி போய் நான் தான் போய் கேட்டேன், அவங்க வந்து கொஞ்சம் வேலைப்பாடு நடந்துன்னு இருக்கு இங்கே வர முடியாதுன்ட்டாங்க. நான் அப்படியும் ஏசி பாஸ்கர் சார் கலைஞர் அவர்கள் சமாதியில் கலைஞர் சமாதியிலும் அண்ணா சமாதியிலும் வேலை நடக்குது, ஒர்க்கு நடக்குது அங்கே, அதனால் அலோவ் பண்ணல யாருமே. அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா எம்ஜிஆரை பார்த்தோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தோம், அதுக்கப்புறம் அம்பேத்கர், காமராஜர், தேவர், பெரியார் வந்தோம். இது இப்போது அன்னி வந்து ஒரு ஜெயலலிதா வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு பெண்ணை பற்றி பெண்ணை தான் பேச முடியும், ஒரு இந்திரா காந்தியோ ஜெயலலிதா தான் பேச முடியும். நம்ம தமிழ்நாட்டில் யார் அந்தமாரி ஒரு ஆளுமை இருந்தாங்க சொல்லணும், ஒரு இந்த நாட்டை ஆண்டவங்க யாருக்குறா சொல்லணும், பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பெண்ணு ஜெயலலிதா தான். அதனால தான் அவங்களுடைய இம்ப்ரெஷன் உண்மையிலே சொல்கிறேன், அவங்கள மாரி ஒரு தைரியத்தை தமிழ்நாட்டில் எந்த பெண்மணியும் பார்க்க முடியாது. எந்த ஒரு விஷயமும் வந்தாலும் மத்திய அரசுக்கிட்ட ஏதாவது போல்டாக பேசணும்னா அந்தளவுக்கு போல்டாக பேசுகிறக்கூடிய அவர் அதில் சொல்ல முடியாது. அதேமாதிரி இறக்கத்தில் அதிகமான இறக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அமைப்பாக பண்ணவங்க அவங்க தான், அதனால தான் அவங்களுடைய ரோல் மாடலாக சொன்னாங்க. 2011 தான் முதல் முதல்ல தேமுதிகவினர் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி 2005 கட்சி ஆரம்பத்துலேருந்தே தனிச்சு தான் போட்டிடுறாங்க, அந்த ஒரு கூட்டணிக்கில் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, அதன் பிறகு வச்ச கூட்டணி எல்லாத்துலேயுமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. அப்போ அந்த கூட்டணியோட வெற்றி வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு, எதிர்கட்சியாகவும் உட்கார்ந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ரொம்ப
களமிறங்கி இருந்தார். இந்த முறை கேப்டன் அவர்கள் இருக்காரு, ஆனால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ளே அவர் ஹெல்த் கண்டிஷன்னால் வர முடியல, அண்ட் ஜெயலலிதா அவர்களும் இல்லை அப்படின்ற சூழலில் இது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒருவேளை கூட்டணி அப்படின்னு போனால்? இல்லை, கூட்டணின்னா இப்போ தமிழ்நாடு கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி தான். யார் அங்கே போனாலும் அங்கே ஜெயிக்கிற வாய்ப்பு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்துச்சு. 2019 கூட்டணியில் தானே சார் இருந்தீங்க தேமுதிகோட? அதிமுக எம்பி தேர்தல் பெரிய வெற்றி வாய்ப்புகள். பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் முன்னும் நல்லா புரிச்சு வச்சுங்க. நம்மளுடைய தமிழ்நாடுடைய மக்கள் நிலைமை வந்து மனநிலை வந்து முழுக்க முழுக்க சட்டமன்ற தேர்தல் தான் பார்ப்பாங்க தவிர பாராளுமன்ற தேர்தல் பார்க்க மாட்டாங்க. அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், நம்ம தேமுதிக ஆகட்டும், அதை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை மத்திய அரசில் யார் உட்காரணும், காங்கிரஸா பிஜேபி அப்படின்னு. சரி, அதில் தமிழ்நாட்டில் யாரை கூட்டணி வச்சுக்கிறாங்க அவங்க? ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம பிஜேபி வளரல ஒன்று ரொம்ப கடினமாக இருக்குது. நீ நார்த்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி நல்லா வளர்ந்துருக்கும், சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கர்நாடகா தவிர கொஞ்சம் இங்கே கடினமாக தான் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. இன்னும் தமிழ்நாடுக்கு வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அதிகம். ஸோ இப்போ பிஜேபிக்கு அந்த ஓட்டு போட தடுக்கிறாங்க. சரி, அந்தமாரி கூட்டணியில் போய் மாட்டிக்கிட்டு தான் நம்மளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுது தவிர நம்முடைய பங்கால தோற்கணுன்ற தோக்கலை. நெக்ஸ்ட் வந்து அந்த 19 வந்து அவங்க ஓட்டு பிரித்து காரணம் என்னென்னாக்கா டிடி தினகரன், சசிகலா. ஸோ நீங்கள் தென் மாவட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவர் ஓட்டெலாம் எல்லாம் பிரித்து அதனால தான் அதிமுக தோக்கத்துக்கு ஒரு காரணமாச்சு. இல்லை கண்டிப்பாக இல்லைன்னா அந்த இதில் 20-25 சீட் ஜெயிச்சிருப்போம். 2021 சார், 2021 நாங்கள் டிடி தினகரன் கூட்டிகிட்டு போனோம் மேடம். அப்படி அந்த கூட்டணிக்கு சரியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள தான், அது உண்மைதான். எந்த இடத்துல இந்த கூட்டணி முடிவுகள்ல சரிவுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்காருல்ல? அப்ப யார் அந்த டெசிஷன் மேக்கிங்ல தவறு செய்யறாங்க? இல்ல, தவறு செய்தாங்கன்னு இல்லை, நம்ம 2000 இதுவரை இப்போ கேப்டனுக்கும் அன்னைக்கு கடைசி வரலாம் கூட்டணி போகக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் அப்படிதான் கட்சியை உருவாக்கணும். ஒரு சிறு சந்தர்ப்பம், எல்லாரும் தொண்டரும் கேட்கறாங்க, மாவட்டம் கேட்கறாங்க, ஒன்றிய நகர பேரவைச்செல்லாம் பேசுறாங்க, நம்ம 2 தேர்தல் சந்திச்சோம், இந்த முறை கூட்டணி போங்க கூட்டணி போங்கன்னு. அது திமுக போகலாமா அதிமுக போகலாமா கேட்கும்போது எல்லாரும் அதிமுக சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து கலைஞர் மேலே கொஞ்சம் அவ்வளோ கோபம் வந்தாங்க, 2G ஊழல் அதிகமாக மாட்டிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மண்டபத்தை இடித்த கோபம் எல்லாமே அது கோபத்து வந்தால நம்ம அதிமுக போகலான்னு சொல்லிட்டு அதிமுக போகணும். அதே போல் இன்றைக்கி 16 நீ திமுகவோட கூட்டணி போயிருந்துன்னா இன்றைக்கி கதையே வேறு மாதிரி ஆகிட்ருக்கும். இன்றைக்கி எல்லாருடைய தொண்டருடைய மனநிலையும் அப்படி ஆயிருக்கும். சரி, நமக்கு ஒரு வைராகத்துக்கு தேவையில்லை, மக்கள் நல கூட்டணி தலைவரை முதலமைச்சராக சொல்கிறாங்க, நம்ம இது போகலான்னு சொல்லி தான் எல்லாரும் எல்லா கட்சி தொண்டரும். இல்லைன்னு வச்சுக்கியே கண்டிப்பாக வந்து திமுகவோட கூட்டணி போயிருந்தால் அன்னைக்கு அதிமுக தோற்றுருக்கோம், நாங்கள் ஜெயிச்சிருப்போம், நாங்கள் திருப்பி மீண்டும் எதிர்கட்சி வந்திருப்போம். நம்ம அந்த மக்கள் நல கூட்டணி வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து தலைவரை முதலமைச்சராக போடு, சரி இந்த முறை ஒரு முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோமா பார்க்கலான்னு தான் களத்தில் கண்டோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொருளாளராக இருந்தாங்க, இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்காங்க. இப்போ பொருளாளர் அப்படின்ற ஒரு பதவி யாருக்கு போகும்ன்ற ஒரு கேள்வியை தாண்டி ஒருவேளை விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு சலசலப்பு இருக்குல்ல? இல்லை, இப்போ வந்து பொதுக்குழுவில் தான் வந்து இப்போ அண்ணியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் 10 பொருளாளர் யார், துணைச்செயலாளர் யார், கொள்கை பிரச்சாளர் யார், யாரும் எல்லாருமே அறிவிக்கணும், அறிவிப்பாங்க. அதனால் விஜய் பிரபாகர் சாருக்கு எத்தனை ஒன்று நேரம் எத்தனை பொருளாளர் கொடுப்பாங்கன்றதுலாம் அது ஒரு சாத்தியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு வந்து எல்லாமே குடும்ப அரசியலாம் வந்துடும், புரியுதுல? அது தப்பு. யார் மூத்த நிர்வாகி இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எல்லோரையும் இருந்து பார்த்து கலந்து பேசி கண்டிப்பாக வந்து நிர்வாகியில் பட்டியலில் இன்னும் ஒரு 10 கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் விஜய் பெருவாரும் வருவார், அவருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவை, கொஞ்சம் ஏஜ் ஏஜ் சின்ன வயசு, கண்டிப்பாக அவருக்கும் எதிர்காலத்தில் தேமுதிக வருவார், வழிநடத்துவார். ஓகே, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமலும் அவர் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி? அது நீங்கள் கேட்கறது உங்களுடைய கேள்விக்கு நியாயமாக தெரியலாம். ஏன்னா இது ஒரு கட்சி, ஒரு பொதுக்குழு சேர்க்கணுன்னா கண்டிப்பாக கட்சியுடைய தலைவர் வந்தாகணும். நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் பாருங்கள், எந்த ஒரு கட்சியை பொதுக்குழு நடத்தினாலும் அந்த தலைவர் இல்லாமல் இல்லை. ஏன், இப்போ கலைஞரே இருந்தாலும் அந்த வீல் சேரில் தான் நேராக வந்தார். ஏன், அந்த அம்மா கூட நேராக வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது, அது வந்து நிர்பந்தம். நெக்ஸ்ட்டு வந்து அண்ணி வந்து எந்த விதத்தில் எங்கே பேட்டி கொடுத்தாலும் சொல்லுவாங்க, கேப்டன் கண்டிப்பாக பிறந்தநாளுக்கு வருவார், தொண்டர்களை சந்திப்பான்வர். அதே போல் செயற்குழு பொதுக்குழுக்கு வருவார், வராங்க. இந்த 2 விஷயத்தை தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் தவிர வேறு எந்த விஷயத்தையும் கூடுவேன். ஸோ இப்போ வீட்டில் இருக்கார், இப்போ ஓய்வில் இருக்கார், இப்போ அவங்க தான் கிட்டேருந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. அதான் அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு தவறு கிடையாது. ஆனால்
உண்மையிலே வந்து பொது செயற்குழுக்கு கண்டிப்பாக தலைவர் வந்ததே ஆகணும். தவறு சரி அப்படிங்கிறத தாண்டி அவரால் உட்கார முடியல, அவர் தலை கீழே சாய்ந்து பின்னாடி ஒருத்தர் ரெண்டு பேர் ஷோல்டர் கிட்ட பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கையை தூக்கி அவரால் அசைக்க முடியல. தொண்டர்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காதா சார்? இல்லை, அது நீங்கள் வந்து திடீர்னு பார்க்குறதால உங்களுக்கு அந்த மனசு கஷ்டம் தெரியலாம். தலைவருக்கு ஒரு சக்தி என்னென்னா, எல்லாரும் ஏந்து நிற்கிறோம் நம்மளும் ஏந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மணலில் வருது அவருக்கு, வர ஒன்றும் கிடையாது. அவருக்கு இப்படி சாயிருது, அப்படி சாயலாங்களே, இப்படி சாஞ்சி அவரு சாஞ்சி பார்த்து எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அச்சோ விழுந்துட போறாரோ, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்காரு, அடுக்கடுக்கா கேள்விகள் வந்துட்டே இருக்கும்ல. அதான் இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ஒருத்தர் விபத்து ஏற்பட்டு பார்த்துட்டீங்கன்னா, அடிபட்டுன்னா ரத்தம் வந்து பார்த்தோம், ஐயோ அப்படிங்க, இதே ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போங்க, அந்த நர்ஸு பார்க்குறத பாருங்கள், டாக்டர் பார்க்குறத பாருங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு சகஜம். எப்படின்னா, இதை போல் பலாயிரக்கணக்கில் விபத்து பார்த்துறாங்க. அந்தமாரி தலைவரை நாங்கள் டெய்லி பார்த்துருக்குறோம், அவருக்கு டெய்லி இந்தமாரி தான் ஆக்சிடன் வருது போகுது, அது தப்பே கிடையாது, பயமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்தமாரி மனநிலையே உங்களுக்கு தெரியல, வார ஒன்றும் கிடையாது. புரியுது. இப்போ அவர் ஏதாவது நம்ம கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி சார் பண்ணுறாரு? அவர் ஆக்சிடன் கையை பிடிச்சி கூப்பிடுவார். இப்போது நாங்கள் எதோ ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அறிக்கை படிக்கும்போது படிக்க சொல்லுவார். அப்படி படிக்க பார்த்தாங்கன்னா டக்குன்னு ஒரு தப்பு தெரிஞ்சால் அப்படி நிறுத்த சொல்லுவார். என்னென்னா இது மாற்றணும் அப்போ நாம் புரிஞ்சுக்கோம், அதை மாற்ற சொல்லுவார். அந்த விஷயத்தெல்லாம் வந்து அதே போல் இப்போ வந்தவொடனே பார்த்தோன்னா, பார்த்து சார் வந்திருக்காருன்னா அவனை கைப்பிடிப்பார், மோகன்ராஜ் வந்திருக்காரு கைப்பிடிப்பார், சரி வெங்கடேஷன் வந்திருக்காருன்னா கைப்பிடிப்பார், இப்போ சுதீஷ் சார் வந்திருக்காருன்னா கை, அதெல்லாம் பார்த்தேன். அது அந்த விஷயம்லாம் மனநிலையெல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த விஷயம் கூட. ஏன் நீங்கள் பார்த்தீங்க, டிவியோட பார்த்துப்பேன், நான் கிட்ட உட்காந்து சிச்சு சிச்சு தான் பேசியிருந்தேன், சொல்லியிருந்தேன், பாருங்கள் மாண்டவெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள். இல்லை உண்மையிலே வந்துங்க, இந்த பொதுக்குழு பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரீவாரி மண்டபம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மண்டபம் தான், இது அப்படி கிடையாது பெரிய மண்டபம். இந்த இவ்வளோ கூட்டம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியம். இதுக்கு ரெண்டே நாள், திங்கக்காமல் அறிவுறாங்க வேழகம்னு, செவ்வாய் புதன், புதன்காமல் புறப்பட்டு வரணும், எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரிலேருந்து வரணும், எல்லாம் வந்தாங்க. இப்போ உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த பொதுக்குழு எங்களுக்கு. நிச்சயமா இந்த ஒரு வெற்றி 2024 தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி மேடம், நன்றி மேடம். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.